ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஃபுல் பாடி ஸ்க்ரப் அதுக்குண்டான பேக் தான், ஃபுல்லாக நேச்சுரல் ரெமெடிஸ் வச்சு. விச் மீன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களோட ஹோமில், உங்களோட கிச்சனில் இருக்கிற திங்ஸ் வச்சு தான். ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம கொஞ்சம் நம்ம பாடிக்கு கேர் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஸ்கின் இருக்கு, ஸ்கின்ங்கிறது ஈவன் டாப் டு பாட்டம், நம்ம ஃபேஸ்ல இருந்து பாடியில இருக்க எல்லாமே நம்மளோட ஸ்கின் தான். பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஃபேஸ்ல இருக்க ஸ்கின்ல மட்டும் தான் பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்றோம். பட் நம்ம பாடியை வந்து அவ்வளவா நம்ம சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. மேபி நெக் வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்றது அப்ளை பண்றோமா இருக்கும். ஆனா நம்ம பாடி, நம்மளோட கையில இருக்க ஸ்கின், கால இருக்க ஸ்கின், அதெல்லாம் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. யாருமேனா ஒரு 70% பேர் கண்டுக்கிறது கிடையாது. ஆக்சுவலி விமன் ஈவன் அதுவும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பேபி எல்லாம் வந்துருச்சுன்னா யாருமே செல்ஃப் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் நமக்கு டைமும் இருக்கிறது இல்லை, உண்மைதான். ஏன்னா நம்ம பேபியை பார்த்துக்கணும், நம்ம வீட்டை பார்த்துக்கணும், வீட்டில் நிறைய வேலை இருக்கு, இதெல்லாம் செய்யணும். ஈவன் ஒர்க்கிங் மாமா இருந்தா வேலையும் பண்ணணும், வீட்டையும் பார்த்துக்கணும், எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்கிடையில வந்து நம்ம செல்ஃப் கேர் வந்து பண்றதுக்கு நம்ம மறந்துடுறோம். ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட், இல்லை மந்த்லி ட்வைஸ் ஆகுது நம்ம வந்து நம்ம பாடிக்காக நம்ம ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும்னா, ஒரு நாள் கூட ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. ஸோ என்னன்னா, நம்மளோட ஃபேஸ் ஜென்ரலி நம்ம ஃபேஸை விட நம்ம பாடி வந்து கொஞ்சம் ஸ்கின் டோன் 2 டார்க்காக இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா வந்து ஒரு மேபி சன்டானாக இருக்கலாம், இல்லைன்னா டெட் செல்ஸ் வந்து நம்ம வந்து ஒழுங்காக ஸ்க்ரப் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு அப்படி தான், என்னோடய ஃபேஸை விட என்னோட கையில் இருக்க கலர் வந்து ரொம்ப டார்க்கராக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம பாடி வந்து பாலிஷிங் ஆகிறதுக்கு, நம்ம பாடி வந்து டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் பெட்டர் கலர், கலர் காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பேக் யூஸ் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்குன்னு இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணிவிடுவோமா, வெள்ளை கலர் ஆகிடுவேனா, இல்லை எல்லோரும் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு பிரைட் ஃபேர் ஸ்கின் டோன் வந்துடுவேனா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் உங்களால் வந்து வேறு கலருக்கெல்லாம் போகவே முடியாது, ஓகேவா? அது ஒரு மித், அதை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து நமக்குன்னு ஒரு ஸ்கின் டோன் இருக்குது, நம்மளோட ஜீனில் நமக்கு ஒரு ஸ்கின் டோன் இருக்குது, ஓகேவா? அதை வந்து நம்ம அவ்வளோவா கேர் எடுக்காமல் நம்ம சன்லெல்லாம் போயிட்டு சன் பேர்ன் ஆகி, சன் டேன் ஆகி, அடுத்து நம்ம டெட் செல்ஸ், அது இதுன்னு நம்ம நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நம்ம ஸ்கின் வந்து டார்க்காகி இருக்கலாம். நாலு டைமில் ஏதோ ஒரு சில சில பேட்ச் பேட்சாகவோ இல்லைன்னா கலர் டோன் ஆகோ, ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணி எடுக்கலாம்னா, நீங்கள் இந்த மாதிரி ரெமெடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட ஜீனில் ஒரு கலர் இருக்கு இல்லையா, அந்த கலருக்கு உங்களால் அதை திரும்ப கொண்டு வர முடியுமே தவிர பக்கத்தில் இருக்க உங்கள் கலருக்கெல்லாம் உங்களால் வர முடியாது. ஸோ நீங்கள் அந்த ஒரு தாட்டோட எதையுமே ட்ரை பண்ணாதீங்க, அது வந்து உண்மையும் கிடையாது. ஸோ உங்களோட கலர் எதுவும் அதுக்கு கொண்டு வரும், உங்களோட டேன் எல்லாம் ரிமூவ் ஆகலாம், ஈவன் கலர் ஆகலாம், இந்த பிக்மெண்டேஷன் இல்லாமல் ஈவன் ஆகலாம் உங்களால் எல்லா ரெமெடிஸோ என்ன ட்ரீட்மெண்ட்டோ பண்ணி, ஓகேவா? ஸோ வேறு கலருக்கெல்லாம் மாற முடியாது, இதுதான் உண்மை. இப்போ நம்மளும் அதுதான் பார்க்க போகிறோம். அது மாதிரி இது வந்து ஒரு நேச்சுரல் ரெமெடி, ஓகேவா? ஜென்ரலி நேச்சுரல் ரெமெடிஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ஆன் ஸ்பாட்டில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அது கிடைக்காது, ரொம்ப ரேர். அதாவது உங்களால் ரிசல்ட் ஃபீல் பண்ண முடியும், கண்டிப்பாக இந்த பேக் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டை ஃபீல் பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. உங்கள் ஃபேஸோட கலருக்கே உங்கள் கை ஆயிடுமான்னு கேட்ட கிடையாது, ஆனால் முன்னாடி இருந்து உங்கள் கையோட கலரோட கொஞ்சம் கூட பெட்டர் ஆகும். ஸோ நான் யூஸ் பண்ணி எனக்கு எஃபெக்டிவாக இருக்கிறது, நான் ட்ரை பண்ணுறது, ரொம்ப நாளாகவே நான் ஃபாலோ பண்ணுறது, அதுதான் நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓவர் நைட்லலாம் உங்களுக்கு எந்த சேஞ்சுமே இருக்காது, நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணணும். உங்களுக்கு லாங் ரன்ல நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, க்ரீன் கிராம், அதாவது செருப்பயிறு இருக்கு இல்லையா, செருப்பயிரோட பவுடர், அடுத்தது வந்து கடலை மாவு கிராம் தான் அதோட பவுடர், அண்ட் கஸ்தூரி மஞ்சள். ஸோ கஸ்தூரி மஞ்சள்லாம் யூஸ் பண்ணனால மென் யூஸ் பண்ணலாமான்னு தெரியல, மெயின்லி ஃபோக்கஸ்ட் வந்து விமனுக்கு தான், ஓகேவா? ஸோ கஸ்தூரி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சளில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நிறைய ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கஸ்தூரி மஞ்சள் நல்லாவே ட்ரீட் பண்ணும். அதுக்கடுத்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாம் க்ரோ ஆகுறது வந்து ஸ்டாப் பண்ணாது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், இல்லைன்னா லிமிட் பண்ணும், ஓகேவா? அது மாதிரி நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு மஞ்சள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கடலை மாவு, நம்ம வந்து ரொம்ப காலங்காலமாக நம்மளோட ஒரு ஸ்கின் பெனிஃபிட்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுற ஒரு பேக் தான் கடலை மாவு யூஸ் பண்ணுற பேக், ஓகேவா? ஸோ அதுவும் அப்படி தான், அதில் நிறைய வந்து உங்களுக்கு ஸ்கின்க்கு நல்ல ஹெல்தி பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் நல்ல ஒரு ஸ்க்ரப், நீங்கள் கடலை மாவு ஜென்ரலி நீங்கள் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 minutes விட்டாலே அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போதே உங்கள் டெட் செல்ஸ் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணும், ஓகேவா? ஸோ கடலை மாவு வந்து ஒரு நல்ல ஒரு பைண்டிங் மெட்டீரியலாகவும் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் இதில் வந்து இந்த செருப்பயிறு பொடி தான், க்ரீன் கிராம் பவுடர் தான்.
ஏன்னா வந்து அதில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது உங்கள் ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கு, உங்கள் ஸ்கின் வந்து டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஓகேவா, உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் பழைய உங்களோட ஒரிஜினல் ஸ்கின்க்கு கொண்டு வர்றதுக்கு நிறைய வந்து அதில் விஷயம் இருக்குது. ஸோ அதனால மூணுமே ஆட் பண்ணி ஒரு பேக் தான். ஸோ அந்த பேக் வந்து ஜென்ரலி ஒரு பேக் இருக்குது, அந்த மூணு பவுடர், அந்த பவுடரை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் ஆகி எங்கள் கையெல்லாம் ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அது தவிர்த்து அதெல்லாம் இல்லை, ஓகே நார்மல் ஸ்கின் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி ஃபேஸில் எல்லாம் தான் நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ட்ரை ஸ்கின் ஆயில் ஸ்கின் இருக்கும், பாடியில் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன்னா. ஸோ மிச்சம் இருக்க எல்லாருமே, பேலன்ஸ் இருக்க எல்லாருமே வந்து பால் இருக்கு இல்லையா, காய்ச்சாத பால், அந்த பால் யூஸ் பண்ணி அந்த பேக்கை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு 10 minutes டைம் இருந்தால் 20 minutes வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து வாஷ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் சோப்பு கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் பேக் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் குளிச்சு வரும்போது ஸோ உங்களோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு. பட் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலை, இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சடனாக நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு ஃபீலை வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீலை வந்து நீங்கள் வந்து உணர்வீங்க. ஏன்னா உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்க்ரப், அது மாதிரி வாஷ் பண்ணும்போது லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பாடியில் இருக்க டெட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. யூஸ் பண்ண உங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் நல்லா குறையிற மாதிரி இருக்கும். அங்கங்கே டார்க் பேச்சஸ் இருக்கிறது அதெல்லாமே உங்களுக்கு நல்லா வந்து குறையும். இது அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 teaspoons ஆஃப் அந்த பேசன் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, நம்ம கடலை மாவு, அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மூங்தாலோட பவுடர், அதுவும் ஒரு 3 spoons ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ண போகிறோம், அது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் போதும் கஸ்தூரி மஞ்சள். அடுத்து நம்ம இது கூட மில்க் ஆட் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சாத பால் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில், ரொம்ப திக்காக வேண்டாம், கொஞ்சம் ஃப்ளோயாக இருக்கட்டும். அதோட வந்து இது நேராக நேராக இந்த பேக் வந்து நல்லா திக்கன் ஆகும். ஸோ நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின்க்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மாதிரி ஆக்னி ஸ்கார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த கடலை மாவு வந்து ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த தோல் வந்து கொஞ்சம் சுருக்கம் வராத மாதிரி ஏஜ் ஆகும்போது, ஸோ அதெல்லாம் நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும். அதோட டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வந்து உங்களுக்கு நல்ல ஆக்னே ஸ்கார்ஸ் எல்லாம் போகிறதுக்கு, நம்ம ரொம்ப நாள் தழும்பு இருக்கும் இல்லையா போகாமல், அதெல்லாம் ஃபேட் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் கையை வந்து கொஞ்சம் நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். விச் மீன்ஸ் நான் இங்கே வந்து பாடி ஃபுல்லாகவே எப்படி தான், ஓகேவா. ஸோ நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 minutes ஆகும்போது நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் மட்டும் 10 minutes வச்சுருந்தா போதும், இன்னும் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஸோ பாடியில் வந்து நீங்கள் ஒரு 20 minutes கூட வச்சுட்டு நல்லா அடுத்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதுதான் இதோட அவுட்புட். அதோட அவுட்புட் எப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் இப்போ வீடியோவில் வந்தேன். ஸோ இதுதான் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ஆக்சுவலி எனக்கு. எப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப நமக்கு பாடியில் டேன் நல்லா இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகுது. அதாவது நம்ம என்ன ஒரு ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பாக இருந்தாலும் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தோட நமக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ பாடிக்கு வந்து நான் இன்னைக்கு நிவ்யாவோட இந்த பாடி மில்க் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் அளவு எடுத்துட்டு ஸோ பாடியே மறந்துடாதீங்க, மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஆக்சுவலி நல்ல எஃபெக்டிவாக எங்கெல்லாம் இருக்கணும், நம்மளோட கைக்கு, அடுத்து நம்மளோட கால் இருக்கு இல்லையா, கால் வந்து நமக்கு ரொம்ப டேன் ஆகியிருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஃபுல் கவர் பண்ணாதனால. ஸோ காலுக்கு, அடுத்தது வந்து கழுத்து, இந்த செயின் போட்டு இந்த இடம் நமக்கு கொஞ்சம் டார்க் ஆகியிருக்கும் இல்லையா. நெக்கெல்லாம் சில பேருக்கு நல்ல டார்க்காக இருக்கும், அவங்களுக்குலாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு இருக்கிற டைமை டிபெண்ட் பண்ணதான், உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வீக்லி 2x கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் அதை விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணால் போதும் இல்லை. ஸோ நீங்கள் வீக்லி 2x ட்ரை பண்ணலாம். டைமே இல்லைனா வீக்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் மந்த்லி 2x ஆகுது கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி என்னோடய ஃபேஸ்க்கும் அதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணி குளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, நம்ம வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்க்கும். ஃபேஸ்க்கு வந்து இன்றைக்கி நான் வந்து நியூட்ரிடோமோட மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பற்றிய ஃபுல் ரிவ்யூ வந்து
என்னோட சேனல்ல நான் வந்து அப்லோட் பண்றேன். கண்டிப்பா வந்து லிப்பையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஸ்கின் இப்போ நீங்க எங்கெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நீங்க வந்து வாஷ் பண்ணீங்களோ நீங்க அதெல்லாம் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து உங்களோட ஃபேஸ்ல இருக்கிற அந்த வந்து ஈரப்பதத்தை வந்து நல்லாவே லாக் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம லிப்பும் வந்து நல்லா வந்து ட்ரையா இருக்கிறதுல இருந்து நல்லா ஸ்மூத் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து இதோட இன்னொரு ஸ்டெப் என்ன, யூஸ்வலா ஹேர் வாஷ்க்கு அப்புறம் பண்றதுன்னா ஃபுல்லா ட்ரை ஆகாம ஒரு ஹாஃப் ட்ரை ஆகி தண்ணி எல்லாம் போயிருக்கும் இல்லையா, அந்த டைம்ல வந்து நீங்க வந்து ஒரு சீரம் யூஸ் பண்ண. நான் இன்னைக்கு ஸ்ட்ரீக்ஸ்ல ஒரு ஹேர் சீரம் யூஸ் பண்றேன். ஸோ ஒரு ரெண்டு பம்ப எடுத்துட்டு ஜஸ்ட் நம்மளோட ஹேர்க்கு அப்ளை பண்ணிடலாம். மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஹேரோட திக்னஸ் டிபெண்ட் பண்ணி நீங்க வந்து சீரம் எடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் ஈரமா இருக்கும் போதே நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்க முடி வந்து ரொம்ப ஃப்ரிஷ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான், ஏன்னா வேற எதுவுமே நம்ம பண்ணல இல்லையா. ஸோ நம்ம யூஸ்வலா வந்து நம்ம ஏதாவது ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். இன்னைக்கு அந்த பேக்கே யூஸ் பண்ணனால அது தேவைப்படலை. ஸோ அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப்பா ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்க்கு ஒரு மாய்ஸ்சரைசர், அடுத்தது வந்து ஒரு லிப் பாம் அண்ட் ஒரு பாடி மாய்ஸ்சரைசர் ஒன்று, அது வந்து நிவ்யால இருந்து. ஓகேவா? அடுத்தது ஹேருக்கு வந்து ஒரு ஹேர் சீரம், இவ்வளவுதான். இது இனி உங்களுக்கு இந்த டே ஃபுல்லாவே வந்து இனி உங்க ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கூட ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா வந்து இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இனி நீங்க வந்து ஹேரை வந்து நல்லா டீடாங்கிள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எதுவுமே இருக்காது, தெரியுதா? இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் இனி ஃபியூச்சரில் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். நீங்க இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணலாம், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.